Hi, this is Arya. Please subscribe to Doctor City. தூய கல்ச்சக்கு எண்ணெய்க்கு மீஹா ஆயில். மக்கள்ஸ், நான் உங்க விஜே டாம்னிக். இன்னைக்கு ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு. ப்ரோமோ எங்கடா சூடே பிடிக்கல அப்படின்னு பார்த்தா வேற லெவல். ஓப்பனிங்ல பார்த்தா நான் உங்கள்ட்ட வேஸ்ட் கேட்டேன், நாங்க ஏங்க அதெல்லாம் சொல்லி காட்டுறீங்க அப்படி சொல்லி எப்பயுமே பாடிக்கிட்டு இருக்க வேல்முருகன் இந்த ப்ரோமோல வேற லெவலில் காண்டாயிட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் போய் அதாவது சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து வேஷ்டி கொடுத்தாருல அந்த கமல் சார் வந்து அன்னைக்கு, அதை வந்து இவர் சொல்லி காட்டி அசிங்கமாக சொல்லிட்டாராம். இதை போய் கேட்குறப்ப அவர் சொன்னார், நான் எதுவும் சொல்லலையே, நான் எதுவும் சொல்லலப்பான்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரேகா மேம் வந்து ரம்யா பாண்டியனை தடுத்துட்டு இருக்காங்க. இல்லை வேணா வேணா நீங்கள் போவாத நீங்கள் இரு அப்படின்னு சொல்லி, அது எதுக்கு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி பேசும்போது அப்படியே மூவ் ஆனாய் வருவார். என்னங்க நான் பேசிட்டே இருக்கேன், நீங்கள் போயிட்டே இருங்க, பதில் சொல்லிட்டு போங்கன்னு சொல்லி பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு கையை வச்சிருவாரு. கையை வச்சோன்னா சுரேஷ் சக்கரவர்த்தி இல்லை, அப்படி கண்ணெல்லாம் சுருங்கி அப்படியே வேற லெவலில் வித்தியாசமாக ஒரு விகாரமாக ஒரு லுக்கை கொடுப்பாரு. கையெல்லாம் வைக்காத எடு அப்படிங்கிற மாதிரி உடனே வந்து வேல்முருகன் டென்ஷன் ஆயிடுவார். கேட்டுகிட்டே இருக்கேன், நாங்கள் போயிட்டே இருக்கீங்க, இப்போ பேசுகிறோன்னா மனுஷன் இல்லை அப்படி சொல்லி ஒரு வார்த்தை விட்டுருவார். இப்போ பேசுகிறோம்னா என்ன இது இதாக அப்படின்றவங்க டக்குன்னு எல்லாம் வந்து பிடிச்சிருவாங்க. பட் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் சக்கரவர்த்தியை தனியாக வச்சு வேல்முருகன் உங்களை கேள்வி கேட்டுட்டு இருப்பார். அவர் பண்ணது தப்பா சரியான்னு எனக்கு தெரியல. பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் தனியாக நிற்பாங்க. அந்த இடத்துல ரம்யா பாண்டியனை கடைசி வரையும் ரேகா மேம் வந்து பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஆக கடைசியில் பார்த்தீங்கன்னா, பரட்டை பத்த வச்சுட்டே பரட்டை அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னா, அந்த பரட்டை அப்படிங்கிறது அவர் ரம்யா பாண்டியனை சொன்னாரா இல்லை ரேகா மேம் சொன்னாரா இல்லை பிக் பாஸை சொன்னாரான்னு தெரியல. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க இந்த வேஸ்ட் விஷயத்தை கேட்டுட்டு போய் அந்த பக்கம் வேல்முருகன் சொல்ல போய் தான் இந்த விஷயம் இவ்வளோ பெருசாக வெடிச்சிருக்கு. இந்த விஷயம் பிக் பாஸ் வீட்டில் எவ்வளோ பெருசாக வெடிக்குதுன்னு இன்னும் எபிசோட் ரிவியூவில் பார்த்துருவோம். தூய கல்ச்சக்கு எண்ணெய்க்கு மீஹா ஆயில்.